ஹாய், ஹலோ, வணக்கம், வெல்கம் டு விஎஸ்கே விலாக்ஸ். நம்ம பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம கேரேஜில் ஒரு வண்டி சர்வீஸ் பண்ண போகிறோம். அது என்ன வண்டி சர்வீஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பிஎம்டபிள்யூ தான் ஜென்ரல் சர்வீஸ் பண்ண போகிறோம். ஸோ பிஎம்டபிள்யூ ஜென்ரல் சர்வீஸ் எப்படி பண்ண போகிறோம், என்னென்ன பண்ண போகிறோம், என்னென்ன விஷயத்தெலாம் கரெக்டாக கவனிக்கணும், ஒரு சர்வீஸ் முடிச்சுட்டா அதோட காஸ்ட் எவ்வளோ வரும், ஸோ எந்த மாதிரியான பிராண்ட், அதாவது பிஎம்டபிள்யூட ஓய் பிராண்டு தான் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ அதுக்கு ரிலேட்டடாக சில விஷயம்லாம் இருக்குது. ஸோ பிஎம்டபிள்யூ ரெக்கமெண்ட் பண்ணுற எந்த ஆயிலோ அந்த ஆயில் அதே கிரேடு மட்டும் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ எப்படிலாம் யூஸ் பண்ணுறோம், என்னென்ன யூஸ் பண்ணுறோன்றது தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஜென்ரல் சர்வீஸ் என்ன பண்ண போகிறோம் பார்ப்போமா, வாங்க. ஸோ பிஎம்டபிள்யூக்கு நம்ம சர்வீஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம். முதல்ல பார்த்தீங்கன்னா வீலை கைட்டி பிரேக் பேட் நல்லா இருக்கான் செக் பண்ணிக்கிறோம். கீழே பார்த்தீங்கன்னா இன்ஜின் கார்டு இருக்கும். இன்ஜின் கார்டில் இருக்க எல்லா போல்ட்டும் கழட்டி எடுக்கும். முதல்ல ஸோ கழட்டி எடுத்துட்டோன்னா இந்த மாதிரி ஒரு 6 போல்ட் இருக்கும். அதை கழட்டி எடுத்தால் இன்ஜின் கீழே இருக்க கார்டு வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் தான் நல்லா ட்ரைன் எடுத்து கழட்ட முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கேலிபேரில் இருக்க அந்த லாக் எடுக்கணும். எடுங்க, கேலிபேர் பேக் சைடில் 2 போல்ட் இருக்கும். அதை கழட்டிட்டு இந்த எடுத்துட்டோன்னா இந்த லாக் எடுத்ததுக்கப்புறம் டோட்டலாக கேலிபேர் அசம்பிளி அப்படியே வெளியே வந்துடும். ஸோ வீலை கைட்டுறோம் அப்படின்னா எப்படி இருக்குது, ஸோ கேரி பிளேட் என்ன அடி வாங்கியிருக்கா, ஸோ சஸ்பென்ஷன் புஷ்ஷு இதெல்லாம் அப்படியே ஒரு வாட்டி செக் பண்ணும் ஷாக் அப்சர்வர்லாம். ஸோ ஷாக் அப்சர்வர் பார்த்திங்கன்னா நல்லா தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் வீல் ரொட்டேட் பண்ணி பார்த்ததில் வீல் பேரிங் நாய்ஸ் இருக்குது. எப்போ வீலை கைட்டினாலும் அது உள்பக்கத்தில் எல்லாம் சரியாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கணும். ஸோ கீழே இருந்த ஷீல்டு கழட்டியாச்சு. ஆ, இங்கே ஓகே, வீலுக்கு ஷீல்டு வச்சு ஃபீல்டு வச்சுட்டு அடுத்தது இப்போ ட்ரைன் எடுத்து யூஸ் பண்ண போகிறோம். அடுத்த ஷீல்டு கழட்டு ஒன்று கழட்டியாச்சு, இப்போ அடுத்து இன்னொரு ஷீல்டு கழட்டி தான் நம்ம ட்ரைன் எடுத்து எடுக்க முடியும். ஓகே, கேலிபேர் வெளியே எடுத்துகிட்டு பிரேக் பேட் எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும். கேலிபேர் எடுத்தாச்சு, நெக்ஸ்ட்டு டிஸ்க் பேட் கம்மிங். டிஸ்க் பேட், ஸோ டிஸ்க் பேட் பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்குது. ஜஸ்ட் இதை க்ளீன் பண்ணி போட்டாலே போதும். இந்த மாதிரி லைட்டாக பேப்பரை ரஃப்பு பேப்பர் வச்சு நல்லா ஸ்க்ரப் பண்ணிவிட்டு ஸோ ஆயில் இறக்கிட்டோன்னா ஃபுல்லாக ட்ரைன் ஆனதுக்கப்புறம் திருப்பி நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஆயில் ஃபில் பண்ணோம். ஓகே, பேக் வீலில் கட்டிட்டு ஸோ பிரேக் பேட் எப்படி இருக்குன்னு செக் பண்ணி பார்த்துக்கலாம். பேக்கில் டிஸ்க்கு பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கு, டிஸ்க்கு ஓகே. பிரேக் பேட் மட்டும் பிரேக் பேடோட லெவல் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக பிரேக் பேடு மாற்றி தான் ஆகும் பேக்கில். ஸோ பேக்கில் பார்த்தீங்கன்னா பிரேக் பேடு போயிடுச்சு, ரொம்ப தேஞ்சிருக்கு. அதனால் பேக்கில் வந்து பிரேக் பேடு கண்டிப்பாக மாற்றி ஆகணும். ஸோ இந்த சைடும் பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாக தான் இருக்குது, கண்டிப்பாக ஒரு 1000 கிலோமீட்டருக்கு மேலே ஓடுமனு பட்டா டவுட்டு. ஸோ இந்த சர்வீஸில் இதையே மாற்றிடலாம். டிஸ்க்கு மாற்ற வேண்டாம், டிஸ்க்கு நல்லா தான் இருக்குது. ஸோ அதே மாதிரி ரியர் சஸ்பென்ஷனில் புஷ் ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு பார்த்தா எதுவும் இல்லை, எல்லாம் ஃபைன், பக்கவாக இருக்குது. ஸோ இந்த கேபிள் மட்டும் இதுலேருந்து கரண்ட் இருக்குது, அதனால் பார்த்தீங்கன்னா டிங்கு 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 டிங்குன்னு சவுண்டு வரும்.
அதுக்கு கரெக்டாக ப்ராப்பராக இல்லை மாட்டேங்க. ஓகே டன். ஸோ இந்த மாதிரி பின்னாடி வீலம் கழட்டுறப்ப முன்னாடி வீலம் கழட்டுறப்ப சஸ்பென்ஷன்லேயோ ஏதாவது கேபிள் கீழே தொங்கிட்டு இருக்கான்னு செக் பண்ணி பார்க்கணும். ஏன்னா அது அன்னசரியாக ஒரு சவுண்டு கொடுத்துட்டே இருக்கும். சப்போஸ் ஏபிஎஸ் கேபிளோ வேறு எதனா ஒயராக இருந்தால் கட் ஆகிடும், அப்புறம் செக் இன்ஜின் லைட்டில் எரிய ஆரம்பிச்சிடும். அதனால் அதெல்லாம் கொஞ்சம் கரெக்டாக பார்த்துடணும். ஏர் ஃபில்டர் எடுத்தாச்சு, அடுத்து ஆயில் ஃபில்டர் கழட்டுறோம். கழட்டுங்க, ஆயில் ஃபில்டர் கழட்டி எடுத்துகிட்டு ஏர் ஃபில்டர் சேஞ்ச் பண்ணுறோம். ஸோ ஏர் ஃபில்டர் அசம்பிளி இது உட்கார வைக்கிறப்போ உள்ளே பார்த்தீங்கன்னா அந்த ரப்பரில் ஓரிங் ஒன்று கொடுத்துருப்பாங்க, அது கொஞ்சம் ப்ராப்பராக உட்கார வைக்கணும். இந்த மேலே இருக்க கவரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கவனத்தோடு உட்கார வைக்கணும், இல்லைன்னா அந்த ஓரிங் ஒரு கார்னரில் லைட்டாக நசுங்கிடும். ஸோ அங்கேருந்து உள்ளே ஏர் இன்டேக் போக ஆரம்பிச்சிடும். ஏர் செக்ஷன் போகிறப்போ அது வழியாக உள்ளே காற்று போக ஆரம்பிச்சிடும். ஏர் ஃபில்டர் மாட்டுறப்ப கவனத்தோடு கரெக்டாக உள்ளே ஓரிங்களாக உட்காந்துருக்கா, கரெக்டாக சீட் ஆகிருக்கான்னு பார்த்து உட்கார வைக்கணும். ஸோ இந்த ப்ரீமியம் செக்மெண்ட் வண்டிங்க வேலை பார்க்குறப்ப மட்டும் எல்லாமே கொஞ்சம் ப்ராப்பராகவும் பொறுமையாகவும் பார்த்து பார்த்து பண்ணணும். ஒரு சின்ன விஷயம் மிஸ் ஆகிடுச்சுன்னா கூட கஷ்டம்தான். ஸோ இந்த மாதிரி கேம்ப்லாம் ஓப்பனாக இருந்தால் முதல்ல அதை க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க, அது ஆயில் ஊற்றுறப்ப திருப்பி ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கலாம். அந்த கவர் க்ளோஸ் பண்ணுறப்போ சொன்ன மாதிரி எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஓரிங் இந்த மாதிரி ரப்பர்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கரெக்டாக உட்காரணும். இருங்க, பைக் கரெக்டாக உட்காந்துருக்கா. ஓகே டன். இல்லைன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணுறப்போ தனியாக ஒரு சவுண்டு குருன்னு கேட்கும். ஸோ அது எங்கேருந்து வருதுன்னு தெரியாமலே போயிடும். ஸோ சிக்ஸ் சிலிண்டர் இன்ஜின் எவ்வளோ செக்ஷன் இருக்குன்னு தெரியும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் ப்ராப்பராக பொறுமையாக கரெக்டாக மாட்டிட்டேன்னா ஸோ பட்டாபட் சூப்பராகிடும். ஸோ ஆயில் ஃபில்டர் பழைய ஃபில்டர் ஆல்ரெடி எடுத்தாச்சு, இப்போ புது ஃபில்டர் போடுறோம். ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா மாட்டுறப்போ இதில் ஒரு ஓரிங் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஓரிங்னா ரொம்ப முக்கியமானது, கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணும். புது ஓரிங் போட்டு கரெக்டாக இப்போ மாட்டில. ஆ, மாட்டேங்க பாய். ஓகே டன். ஸோ ஃபில்டர்லாம் மாற்றி முடிச்சதுக்கப்புறம் இன்ஜின் ஷீல்டு அழகாக கரெக்டாக உட்கார வச்சிட்டோம். ஸோ இன்ஜின் ஷீல்டுக்குமே பார்த்திங்கன்னா போல்டெலாம் கொஞ்சம் ப்ராப்பராக போடணும். அது எதுக்காக அப்படின்னா நம்ம டைட் பண்ணுறதுல ஏதாவது கொஞ்சம் சின்ன மிஸ்ஸிங் ஆகிடுதோ, கொஞ்சம் கிராஸ் ரெடி ஆயிடுச்சுன்னா கடை 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 கடன் சவுண்டு வர ஆரம்பிச்சிடும். எல்லா வண்டிக்கும் சர்வீஸ் பண்ணுற மாதிரி தான், பட் இந்த வண்டி கொஞ்சம் கவனத்தோடு வேலை செய்யணும், அவ்வளோதான். ஸோ இதுக்கு ரெக்கமெண்டட் என்ன கிரேடோ நம்ம அந்த கிரேடு தான் கூலண்ட் யூஸ் பண்ணுறோம். ஸோ சரியான கிரேடு தான் போட்டுட்ருக்கோம். ஸோ இதோட கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா 7 லிட்டர். நம்ம 7 லிட்ரு போடுறது வீடியோ எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயந்தான். ஸோ அதனால் 1 லிட்ரு ஃபில் பண்ணுறது மட்டும் வீடியோ எடுத்துட்டு மீதி எல்லாம் அப்படியே ஊற்றிடலாம். ஸோ எப்போவுமே புது பிரேக் கடை மாற்றோம் அப்படின்னா பின்னாடி பார்த்தீங்கன்னா பிஸ்டன் இருக்கும். ஸோ காலிபரில் இருக்க பிஸ்டனை லைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு தான் அப்புறம் உட்கார வைக்கணும், அப்படியே ட்ரை பண்ணக்கூடாது. ஸோ இதெல்லாம் ஒரு வகையாக உங்களுக்கு நாலேஜ் ஷேர் பண்ணுறது தான், ஏன்னா எமர்ஜென்சி ஒர்க் பண்ணுறது தான். ஸோ அதனால் எப்போவுமே வீல் போல்ட்டு கைட்டு மாட்டுறப்போ கிரீஸ் போட்டு மாற்றணும்.
பிஎம்டபிள்யூ ரெக்கமெண்டட் ஆயில் என்னென்னு பார்த்தீங்கன்னா 5W30 மோட்டோரோட ஈகோடெக் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதுவும் செக்மெண்ட் ஆயில் தான். ஆயில் ஃபில் பண்ணுறப்போ அதோட கிரேடு எப்படி கரெக்டாக யூஸ் பண்ணுறோமோ அதேமாதிரி ஆயில் ஃபில் பண்ணுறப்போ அதோடய அளவு எவ்வளோன்னு கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டு ஃபில் பண்ணணும். ஸோ ஒரு குத்து மதிப்பாக ஃபில் பண்ணக்கூடாது. ஆயிலோட அளவு ரொம்ப முக்கியம். ஸோ இதுக்கு எவ்வளோ அளவு வரும்ன்றதையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கரெக்டாக கொடுக்குறேன். ஸோ 3 லிட்டர் கேன் பார்த்தீங்கன்னா 2 யூஸ் பண்ணியாச்சு, 6 லிட்டர் போட்டாச்சு. ஸோ அளவு பார்த்ததில் கம்மியாக இருக்குது, இன்னும் 1 லிட்ரு ஃபில் பண்ணிடலாம். ஸோ கிட்டத்தட்ட 7 லிட்ரு பிடிக்கும் கரெக்டாக. அதில் ஒரு வாட்டி டிப் பண்ணிவிட்டு எடுத்து ஆயில் ஃபில் பண்ணி முடிச்சவொடனே டிப்ஸ்டிக்கில் எடுத்து பார்க்கணும் ஒரு வாட்டி. லைட்டு காட்டுப்பா. ஸோ ஆயில் லெவல் செகண்ட் லைனுக்கு மேலே ஒரு டாட் மாலே இருக்கு. ஸோ பக்கா. ஸோ பவர் ஸ்டேரிங் ஆயில் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாமா? ஐயோ, பவர் ஸ்டேரிங் ஆயில் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ அதனால தான் மார்னிங் ஸ்டார்ட் பண்ணி வண்டி எடுக்கிறப்போ ஒரு சவுண்டு வரும். அந்த அம்மிங் நாய்ஸ் எதனால் வரும்னா ஆயில் லெவல் கம்மியாக இருந்தது தான். சார், இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இது செகண்ட் பாயிண்ட், 2 லைன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆயில் பார்த்தீங்கன்னா சுத்தமாக இல்லவே இல்லை, ஆயில் ஃபில் பண்ணும். ஸோ மக்களே, மார்னிங் ஸ்டார்ட் பண்ணுறப்போ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஸ்டேரிங்லேருந்து கும்னு ஒரு மாதிரி அம்மிங் நாய்ஸ் வருது. ஸோ அது எதனால் பார்த்திங்கன்னா பவர் ஸ்டேரிங் ஆயில் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ அதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிற ஆயில் பார்த்திங்கன்னா ஏடிஎஃப் விஐ கிரேடு. ஸோ 100% சிந்தட்டிக் ஆயில் தான் போடணும். இதே பவர் ஸ்டேரிங் ஆயில் வெளியும் கிடைக்குது, பட் அது போடக்கூடாது. எதுவாக இருந்தாலும் எந்த பிராண்டாக இருந்தாலும் கண்டிப்பாக 100% சிந்தட்டிக் ஆயில் யூஸ் பண்ணால் மட்டும்தான் அந்த ஓரிங்லாம் தாங்கும். அப்படின்னா அது உள்ளே இருக்கிற ரப்பர் போயிடும். இன்ஜினோட நாய்ஸ் இப்போ ரொம்ப ஸ்மூத் ஆயிடுச்சு. ஸோ அது மட்டும் இல்லாமல் பாடி பெயிண்டிங் டச்சப் இருக்கு. ஸோ ஃப்ரண்ட் பம்பரும் ரைட் சைடு ஃபெண்டரும் பார்த்தீங்கன்னா பெயிண்ட் பண்ண போகிறோம், பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். ஸோ லேட் நைட்டில் தான் பெயிண்ட் அடிக்கிறோம், ஏன்னா கொஞ்சம் டஸ்ட் இல்லாமல் இருக்கும் அப்படின்றதுக்காக தான். ஸோ பெயிண்டிங் ஆல்மோஸ்ட் பக்காவாக முடிச்சுது, தார்மாராக இருக்குது பார்க்கவே. ஸோ மக்களே, ஒரு வழியாக பிஎம்டபிள்யூ சர்வீஸ் பக்காவாக சூப்பராக முடித்தாச்சு. ஸோ கஸ்டமர் கேட்ட மாதிரி கொஞ்சம் சின்ன சின்ன டச்சப்லாம் இருந்துச்சு பெயிண்டிங்கு. கீழே ரன்னிங் போர்டில் பார்த்தீங்கன்னா திருப்பியும் பண்ண வேண்டியிருந்துச்சு. அவங்க கேட்டாங்க, ரிக்வஸ்ட் பண்ணியிருந்தாங்க, கொஞ்சம் பெயிண்டிங் நல்லா பண்ணி கொடுக்க சொன்னாங்க. ஸோ அதெல்லாம் கூட பக்காவாக பண்ணியாச்சு. ஸோ வாட்டர் வாஷ்லாம் பண்ணி இன்டீரியர்லாம் தார்மரம் சும்மா தக தகன்னு ஆகியாச்சு. எல்லா வேலையும் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிச்சு. ஸோ நம்ம பம்பர் பெயிண்ட் பண்ணியிருந்தோம் ஆல்ரெடி, பம்பர் பெயிண்ட் பண்ணுறது, ஃபெண்டர் பெயிண்ட் பண்ணுறது எல்லாமே. ஸோ பெயிண்டிங் மேட்சிங் பார்த்தீங்கன்னா தார் மாதிரி இருக்குது பாருங்கள், இங்கேருந்து காட்டுறேன் எப்படினு காட்டுறேன். ஸோ பெயிண்டிங்கு பார்த்தீங்கன்னா பக்காவாக வேலை முடிச்சாச்சு. ஸோ ஆல் டன், பாய் பாய் மக்களே, வேலை முடிஞ்சிச்சு, பாய். ஸோ மக்களே, பிஎம்டபிள்யூ மட்டும் கிடையாது, எந்த ஒரு ப்ரீமியம் செக்மெண்ட் காராக இருந்தாலும் சரி, விஎஸ்கே மோட்டார் நம்பி கொடுக்கலாம். நம்ம எந்த விஷயத்தையும் சூப்பராக செஞ்சு கொடுத்துருவோம். ஸோ நம்பி கொடுங்க, விஎஸ்கே மோட்டாரில் தரமாகவும் பக்காவும் செஞ்சு கொடுத்துருவோம். பாய் பாய்.